ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற ஒரு வாரம். இன்னும் சில வாரங்களுக்கு ராசிநாதன் உச்ச நிலைமையிலே இருக்கிறார். இந்த ராசிநாதன் உச்சவலு பெறும்போதெல்லாம் ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இது போன்ற அமைப்பை வந்து பெறுவீர்கள். மேலும் வந்து இன்னொரு இயற்கை சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் உட்காந்து ராசிநாதனையும் பார்க்கிறார். இந்த ராசிநாதன் ராசி இவைகள் எல்லாமே வந்து எப்போ வந்து ஒரு இயற்கை சுபோதரங்கள் சம்பந்தப்படுகிறதோ அப்போது வந்து நல்ல மேன்மையான பலன்கள் நடக்கும் என்பது வேத ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. அதே போல் உங்களுடைய நான்கு சுகாதிபதின்னு நாங்கள் சொல்லுவோம், நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு, வாசல், தன் சுகம், வாகனம் போன்ற விஷயங்களில் இந்த வாரம் உங்களுக்கு மிக மேம்பட்ட ஒரு பலன்கள் இருக்கும். இதுவரைக்கும் சொந்த வீடு, ராகு வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால சொந்த வீடு, நல்ல வாகனம் இது போன்றவைகள் அமையாமல் தடை இருந்தவர்களுக்கு இந்த வாரம் முதல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குறது, ஒரு இருக்கின்ற வாகனத்தை மாற்றி உயர்தர வாகனம் வாங்குதல், அல்லது ஒரு புது மாடல் வண்டி வாங்குறது இது போன்ற பலன்கள் உங்களுடைய சுகத்திற்காக, தன் சுகத்திற்காக செலவு செய்து ஏதேனும் ஒரு சந்தோஷமான அனுபவத்தை பெறுவதல் போன்ற அமைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். நான்காம் வீடு உயர்கல்வியையும் தாயார் நன்மையும் குறிக்கிறதுனால குறிப்பிட்ட சில இளைஞர்கள் இதுவரைக்கும் உயர்கல்வி அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இருந்த தடைகள் இந்த வாரம் விலகும். ஆகவே உங்களுடைய எண்ணம் போலவே வெளிமாநிலத்திற்கோ வெளிநாட்டிற்கோ சென்று தூர இடங்களுக்கு சென்று உயர்கல்வியை படிப்பதற்கான அமைப்புகள் இந்த வாரம் ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு உருவாகின்றன. அதே போலவே தாயார் விஷயத்திலையும் சில நன்மைகள் நடக்கும். இதுவரைக்கும் தாயார்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லி அனுமதி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த இந்த வாரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தாயார் வந்து அனுமதிக்கணும், தாயார்கிட்ட இதை பெர்மிஷன் கேட்டு நம்ம செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாயாரிடம் போய் அனுமதி வாங்குறதுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். தாயார் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய அம்மா வந்து நீங்கள் கேட்குறத அனுமதிக்கின்ற ஒரு நல்ல மூடில் இருப்பார். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், உயர்கல்வி போன்ற விஷயங்களில் வந்து ஒரு மனநிறைவான அமைப்புகளை பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும்.